வெளிப்படுத்துவதற்கான ஒருவருக்காக நாம் காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியையும் அவர்கள் புரிந்து கொண்டாலே அங்கு அந்த காத்திருப்பு என்பதே சுகம்தான். அதை சொல்ல வார்த்தைகள் இங்கே இல்லை. இதே ஒருவருக்காக நாம் காத்திருக்கும் போது அதை புரிந்து கொள்ளாமல் வாதாடும் போதுதான் பேச வார்த்தைகள் இன்றி உள்ளம் ஊமையாகி அந்த காத்திருப்பே கொடுமையாகிறது. காத்திருப்பில் கொடுமையும் இனிமையும் நாம் நேசிப்பவரை பொறுத்த ஒன்றாகும். நண்பா, இதில் இனிமையின் ருசியை விட கொடுமையின் வலி அதிகம். இந்த காத்திருப்பில் இனிமையின் ருசியை விட கொடுமையின் வலி அதிகம்தான்.